ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு லாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இன்றைக்கி இந்த டேயில் நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு காட்ட போகிறேன். ஸோ ஃபன்னாக இருக்கும், வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி காலையிலே பார்த்தீங்கன்னா மேக்கப்பெல்லாம் போட்டு கிளம்பியாச்சு. ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் தயார் கிளாஸ் தான். ஸோ போவிலே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் ரெண்டு பேர் விளையாண்டுட்டு இருந்தோம், அவள் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டு இருந்தா. நாங்கள் ரெண்டு பேரும் இந்த வண்டி இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையில் ஓட்டினதே கிடையாதுங்க. இங்கே வண்டியை வச்சு தான் நான் ரொம்ப நேரம் ஓட்டி ஓட்டி விளாண்டுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வேலை வந்துருச்சு, அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிட்டோம். ஸோ போவையில் பார்த்தீங்கன்னா நான் உட்காந்துருந்த ஒரு இடத்துல ஒரு வேலையாக போயிருந்தா. ஸோ போனதும் ஒரு கடைக்கு போனோம், அங்கே பார்த்தீங்கன்னா கிளேலாம் வச்சுருந்தாங்க. உங்களுக்கு கிளே பிடிக்குமா அப்படின்னு சொல்லுங்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த க்யூட்டான பாக்ஸில் விதவிதமாக வச்சுருந்தாங்க, பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு, அழகாகவும் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நூல் கண்டு வாங்க வேண்டிய வேலை இருந்துச்சு, அதையும் வாங்கிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோங்க. ஸோ வழக்கம் போல் தான் தையல் கிளாஸுக்கு போயிட்டோம். போயிட்டு இன்றைக்கி ஒரு வேலை இருந்துச்சு, அதையும் தச்சு முடிச்சுட்டு நானும் வீட்டுக்கிட்டே வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் தான். தயிர் சாதம்னா அந்த தாளிச்சு வச்சுருப்பாங்களா, அதுதான் இருந்துச்சு. ஸோ அதை தான் தட்டில் வச்சுக்கிட்டு இருந்தேன். அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோசையை ஊற்றி இந்த நாட்டு சக்கரை இருக்குல்ல, ஸோ அதை வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுவும் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் அம்மாச்சி வந்திருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புரோட்டா வாங்கணுமே அப்படின்ட்டு நானும் சைக்கிள் எடுத்துகிட்டு விறு விறு விறுமாடி அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டே போனேங்க. ஸோ போயிட்டு புரோட்டா கடையில் புரோட்டாலாம் வாங்கிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருந்தேன். ஸோ வந்ததும் நல்ல புரோட்டாவை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவங்களும் சாப்பிட்டாங்க. ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அதையும் ஒரு கட்டு கட்டி பிடிச்சாச்சு. நமக்கு இந்த மாதிரி விருந்தாளி வந்தால் ஓசியில் டின்னர் கிடைக்கும், இந்த மாதிரிலாம் கிடைக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் வாங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு, தூத்தலாக விழுக ஆரம்பிச்சிருச்சு. உங்கள் ஊரில் மழை பெய்யுதா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போய் ஒரு முரட்ட உறக்கத்தை போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சதும் பார்த்தீங்கன்னா அம்மா பப்பாளி வெட்டி கொடு அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ வீட்டில் பார்த்தீங்கன்னா பப்பாளி வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் வெட்டி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் எங்கள் மம்மி ஒவ்வொன்றா சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுவும் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் ஆகிடுச்சு. நைட்டுனா ஈவினிங் டைம் மாதிரி கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள், இப்படி தான் இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் எங்கள் சித்தி எங்கள் தர்சன் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருந்தோம். அவங்க வந்து ஊருக்கு கிளம்புறதுனால எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தோம். துணி இந்த மாதிரிலாம் நிறைய வாங்கிட்டு வந்திருந்தோமா, ஸோ அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சுல. ஸோ 7 மணிக்கிட்ட ஆகிடுச்சு, அவங்க ஊருக்கு கிளம்புறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா சாப்பிடணுமே அப்படின்ட்டு எங்கள் மம்மி பார்த்தீங்கன்னா சட்னி விதவிதமாக அரைச்சிருந்தாங்க, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம் அரைச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கு தொட்டுக்கு பார்த்தீங்கன்னா இட்லி, சாரி இட்லிக்கு தொட்டுக்கு தானே சட்னி அப்படின்ட்டு அதெல்லாம் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஊர்லேருந்து வரும்போதேவும். ஸோ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா திராட்சை, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பச்சைக்கலர் திராட்சை இருக்குல்ல, இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தோம். ஸோ அதையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் தர்சன் வந்து எங்கூட ரொம்ப நேரம் விளாண்டுட்டு இருந்தாப்பில். ஸோ இப்போ கிளம்பிடுவேன், கொஞ்சம் நேரம் எங்கூட விளாண்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் ஃபன் பண்ணி விளாண்டுட்டு இருந்தோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சு. ஸோ ஃபைனலாக நானும் எங்கள் ஃபேமிலி எல்லாருமே சாப்பிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களும் கிளம்பிட்டாங்க. ஸோ கிளம்பவும் பார்த்தீங்கன்னா சிக்கன் வாங்கினோம். ஸோ அதையும் சாப்பிட்டு எனக்கு இந்த டே இப்படி தான் போச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பாய்.